வெல்கம் டு யாரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய 237வது படம் KH 237 வந்து இயக்குனர்கள் அன்பறிவு ஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸ் அவங்களுடைய முதல் படம். பட் இதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து இந்த மாதிரி ஏராளமான பேருடைய முதல் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் மிகப்பெரிய இயக்குனர்கள் ஆகியிருக்காங்க. அதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பாரதி ராஜாவோட முதல் படம் 16 வயது நிலை. ஸோ அந்த 16 வயது நிலை அவர் NFDC-யோட உதவியோட தான் எடுத்தார். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், பெரிய வசதிகள் இல்லாமல் ஃபிலிம் ரோல்லாம் அப்பப்போ வாங்கி எடுக்கப்பட்ட படம், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து நடித்து கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு அவரே ஒரு PRO மாதிரி இருந்து அந்த படம் வியாபாரமாகிறது வரையே ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஏராளமான பேர்கிட்ட அந்த படத்தை வாங்க சொல்லி அவர் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணார். பின்னாடி பாரதி ராஜா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆனார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்திலேயே கமலுக்கு அவர் நண்பர். ஸோ அப்போவே அவர் அந்த கதையை சொல்லியிருக்காரு, மயிலுங்கிற கதையை. அதுதான் பின்னாடி 16 வயது நிலை ஆச்சு. அதே மாதிரி பாலு மகேந்திரா மலையாள படங்களில் வந்து கேமராமேனாக இருந்த காலகட்டத்திலேயே கமலுக்கு நல்ல நண்பர். அவர் வந்து புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமா படித்தவர். அவர் வந்து ஃபிலிம் டெக்னாலஜி படித்தவர், கேமரா நல்லா தெரிஞ்சவர், பின்னாடி இயக்குனராக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருந்தவர். இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கமல் அசிஸ்டன்ட் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருந்தப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பழக்கம். அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து படம், இவர் டைரக்டர் ஆனவுடனே அவர் வந்து முதல்ல சொன்னது வந்து நான் டைரக்டரானா எனக்கு நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்ட மாதிரியே கால் ஷீட் கொடுத்து எடுத்த படம் தான் கோகிலா. அது வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது மலையாளத்து கன்னடத்தில். அதில் தான் வந்து நம்ம மோகன் இன்ட்ரடியூஸ் ஆனார். கோகிலா மோகன் அப்படின்னு அவர் அப்போல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மைக் மோகன் ஆனார் பின்னாடி. அதுக்கப்புறம் அவர் தமிழில் எடுத்த 3ம் பிறவி படத்தில் கமலஹாசன் நடிச்சிருப்பார். அதுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருப்பார். அது எந்த அளவு சிறப்பாக இருந்தது, அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், பாலு மகேந்திராவுடைய டைரக்ஷன் ஆகட்டும், எவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. கமலும் பாலு மகேந்திராவும் ஒரு இயல்பான சினிமா பண்ணணும், மசாலா படங்கள் அதிகம் பண்ணக்கூடாது, ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணால் கூட அதில் ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ இயல்பாக காமிக்க முடியுமோ சினிமாவை வந்து அப்படி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு உள்ளவர்கள். ரெண்டு பேரும் ஒரே அலைவரிசையில் வேவ் லென்த்தில் வேலை பார்த்தவங்க. ஸோ அவருக்கும் முத படம் கமல் தான் பண்ணார். அதே மாதிரி அவருடைய நண்பர் சந்தான பாரதி வந்து ராஜபார்வை காலத்துலேருந்து ராஜ்கமலில் வேலை பார்க்குறாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வேலை பார்ப்பார். அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோவே கிடையாது. சந்தான பாரதி எப்படின்னா டைரக்டரா இருந்துட்டு கமலுக்கு வந்து அசிஸ்டண்டா வேலை பார்ப்பாரு அடுத்த படத்துல. அந்த மாதிரியான ஒரு நண்பர், ஒரு அருமையான நண்பர். அவரை வந்து கமல் தான் டைரக்டர் ஆக்கி விட்டாரு. அவர் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, சத்யராஜ் ஹீரோவா நடிச்ச படம். அது வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக். கமல் வந்து அந்த மலையாள படத்தோட ரீமேக்கை வாங்கி மம்முட்டி நடிச்ச படம் மலையாளத்தில். அதை வந்து சத்யராஜ ஹீரோவாக போட்டு அவர் எடுத்தது. அதில் வந்து நம்ம சந்தான பாரதிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்முடைய சுரேஷ் கிருஷ்ணா வந்து ஏக் துஜே கேலிய காலகட்டத்திலேருந்து கமலுக்கு தெரியும். ஏக் துஜே கேலியிலேயே அதாவது தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு பாலச்சந்தர் கேட்குறாரு. அவர் வந்து அந்த இவரோட ப்ரொடியூசரோட கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரசாத், எல்வி பிரசாத் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்வி பிரசாத் தான் பாலச்சந்தருக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த பையன் தமிழும் தெரியும், தமிழ் பையன் தான், இப்போ பாம்பேயில் இருக்கான், அவனுக்கு தமிழும் தெரியும் ஹிந்தியும் நல்லா தெரியும்னு சேர்த்து விடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாலச்சந்தர்கிட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் 87 வருஷம் 20 படத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு. 13-15 படம் கரெக்ட் அந்த ரேஞ்சில் வேலை பார்க்குறாரு. எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட் ஆகிட்டார். கமல் பார்க்குறாரு புன்னகை மன்னன் படத்தில் இவரோட வேலையெல்லாம் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, சுரேஷ் நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. நீங்க தயாராகிட்டீங்கிறார். சார் நான் தயாராகிட்டேனா அப்படிங்க. ஆமாம் நீ தயாராகிட்ட, நான் தான் உன்னை பார்க்குறேன்ல, நீ டைரக்ட் பண்ணலாம், நம்ம கம்பெனியில் தான் நீ பண்ண போறேன்னு. யார் சார் ஹீரோன்னு கேட்குறாரு.
கமலஹாசன் அப்படின்னு அவருக்கு, ஐயோ கமலஹாசன் வந்து நம்ம படத்துல மொதல் படத்துல ஹீரோவா, அவரே தயாரிக்கிறாரா அப்படின்னு அவருக்கு. அதாவது நல்லா பாருங்க, கே பாலச்சந்தர் அசிஸ்டன்ட்டு, கே பாலச்சந்தர் வந்து அவரை வந்து டைரக்டர் ஆக்கல, அவர் முதல்ல கமல் தான் தைரியமாக டைரக்டர் ஆக்குறாரு, அதுக்கப்புறம் தான் பின்னாடி பாலச்சந்தர் வந்து வேற படங்கள்லாம் அவரை வச்சு பண்ணுறாரு. ஸோ அதுதான் அந்த தைரியம் கமலுக்கு எப்பவுமே உண்டு, துணிச்சலாக பண்ணுவார். ஏராளமான கேமராமேனை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பி சி ஸ்ரீராமோட அசிஸ்டன்ட் திருவோ வந்து அவர் தான் கேமராமேன் ஆக்குனாரு. அளவந்தான்லாம் அவர் தான் பண்ணியிருப்பார் ஹேராம்லாம். ஸோ அந்த மாதிரி கமல் வந்து தைரியமாக ஒருத்தனுக்கு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருனா வாய்ப்பு கொடுப்பாரு. சுரேஷ் கிருஷ்ணாக்கு அப்படி தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இப்போ அன்பறிவு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் கண்கள் வழியாக நாங்கள் சினிமா பார்த்தோம், இப்போ நீங்க தான் சினிமா எங்களுக்குன்ட்டாங்க. அவங்க கமலஹாசன் தான் சினிமா, அந்த சினிமாவே இப்போ எங்களை இயக்குற வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரே அடியாக அடிச்சிட்டானுங்க. இதுக்கு மேலே ஒருத்தரை வந்து பாராட்டி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி பாராட்டிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு அவங்களுக்கு. உலகநாயகனே இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார் அப்படின்னா அவர் அவ்வளோ லேஸில் கொடுக்க மாட்டார், திறமை இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டார். அதனால வந்து இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. எல்லாரும் என்னன்னா ராஜமௌலி படம் பண்ணுவாரா, அடுத்து யார் படம் பண்ணுவா, வெற்றிமாறனா ரஞ்சித்தா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அன்பறிவுன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு, எனக்கே ஷாக்கு தான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் அவர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதுதான் இந்த முதல் படம் இவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இன்னும் சில இயக்குநர்களை நான் விட்டிருப்பேன். அவர் முதல் படம் வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களை நான் விட்டிருப்பேன். அப்படி விட்டிருந்தால் அது யாராருங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அந்த இவருக்கு கூட கமல் சார் தான் வாய்ப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேஷ் எம் செல்வாக்கு, அவர் கடாரம் கொண்டான டைரக்டர், அவரே தூங்காவனம் கூட அவர் தான் பண்ணார்ல, அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வேற யாராவது நான் விட்டிருப்பேன், நிறையா விட்டிருப்பேன், எல்லாரையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து 7 சீசனாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ என்னன்னா, சேனல் வந்து என்ன ஒரு ஒரு டைரக்ஷனில் போகிறாங்களோ அதை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஹோஸ்டாக அவரால் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. யாரை எலிமினேட் பண்ணணும், யாரை சேவ் பண்ணணுங்கிறதெல்லாம் சேனலோட ஐடியா. அவர் வந்து பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னு வெளியில் உள்ளவர்கள் விமர்சனம் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. வெளியில் உள்ளவர்கள் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் கமல் சார் பேசணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, அவங்க சொல்கிறது பரவாயில்ல. பட் ஆனால் சேனலை சேர்ந்தவர்கள், இப்போ புகழ் குக்கு வித் கோமாளி புகழ் குரேஷின்னு ஒரு காமெடியன், அதாவது கேபிஒய் அந்த காமெடியன் குரேஷி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ சமீபத்தில் பிக் பாஸ் சீசன் 7 வச்சு ஒரு காமெடி பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த பிக் பாஸுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவர் கமல் தான், சார் உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் குரேஷி பதில் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு. அடுத்து இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பிடித்த மெட்ராஸில் உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன அப்படின்னோடனே அவர் வந்து மாயாஜால் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பிடித்த படம்னா மாயா பசார் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச ஊர்னு கேட்டால் மாயா வரங்கிறாரு. அப்புறம் கடவுள் இருக்க, கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் நக்கல் அடித்து பேசுகிறாரு. இதே புகழ் கமல் சார் பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறப்ப பின்னாடி வந்து கையெடுத்து கும்பிட்டு கமல் சார் இதில் கலந்துக்கிட்டது பெரிய விஷயம்னு சொன்ன ஆள், இன்னைக்கு வந்து அந்த சேனலை டிஸ்ஓன் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி இது பண்ணுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புகழாக இருக்கட்டும், குரேஷியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதை வந்து விஜய் டிவி வந்து இதை அலோவ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா உங்கள் ஷோவோடைய பிராண்ட் அம்பாசிடர், ஃபேஸ் ஆஃப் த ஷோவே கமல் தான். கமல் அம்பதுக்கு அப்புறம் தான் உங்கள் சேனலே பாப்புலர் ஆச்சு, அவரோட படங்கள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப அவரை ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ண வச்சுட்டு அவரே அசிங்கப்படுத்துறதுங்கிறது வந்து கமல் ரசிகர்கள் இதை வந்து தாங்கிக்கவே முடியாது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புகழாக இருக்கட்டும், குறைசியாக இருக்கட்டும், அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கணும்.